ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् അങ്കണിടുമതിപുരശൂടയൊത്തിയെന്നും അണിനകരത്തുളകണയ്ത്തും വിളക്കും ജ്യോതി പിണ്ടതിലോൺ കുളത്തിക്കോൾ വിളക്കായി തോന്നി വിൺമുഴുതും ഉയക്കൊണ്ട വീരം തന്നെ ചെന്തനിടും കരുമുകിലെ രാമൻ തന്നെ തില്ലൈ നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നു എങ്കൾ തനിമുതൽവൻ എംപെരുമാൻ തന്നെ கம்பனின் காவியநாயகன் ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். கம்பநாடன் கவி என்றால் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்பதனாலே எப்பொழுது கேட்டாலும் எப்படி கேட்டாலும் யார் சொன்னாலும் கம்பனுடைய கவிதை என்பதனாலே சொல் புரிது பொருள் புரிது என்று சொல்வது போல நவோ நவோ பவதி என்பார்கள். அப்போதைக்கு அப்போது ஆறா அமுதமாக இருக்கக்கூடியது கம்பனுடைய கவிதை. இன்று சூர்பனகை சூழ்ச்சி சூர்பனகை சூழ்ச்சி என்ற தலைப்பிலே கம்பராமாயணம். கரண், கிருஷ்ணரசு, தூஷணன், சூர்பனகையினுடைய மெய்காவலர்கள், பாதுகாவலர்கள். அவர்களாலே சூர்பனகையை இருத்த அல்லது சூர்பனகையினுடைய அழகை அழித்த ராமலக்குவர்களை வெற்றி பெற முடியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை, அழிந்து விட்டார்கள். எனவே சூர்பனகை ராவணனை நோக்கி செல்கிறாள். இலங்கை மாநகர் நொய்தின் சென்று எய்தினள் என்று பார்த்தோம். லங்கைக்குள்ளே மூக்கும் தன் உறுப்புகளும் அழிந்த நிலையிலே உள்ளே நுழைகிறாள். நேரடியாக அரசவைக்கு செல்லுகிறாள். அங்கே பலவிதமான காட்சிகளை கம்பன் காட்டுகிறான். இன்ன போது இவ்வழி நோக்கும் என்பதை உன்னலர் கரதலம் சுமந்த உச்சியர் அருமையான காட்சிகள் நிறைய சொல்லுகிறான். சித்தர்கள் எப்படி இருந்தார்கள், கிண்ணர்கள் எப்படி இருந்தார்கள், நாகர்கள் எப்படி இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அரசர்கள் எப்படி இருந்தார்கள். இன்னபோது அரசர்கள் என்றால் விண்ணரசர்கள், தேவர்கள். இன்னபோது இவ்வனம் எந்த சமயத்திலே எங்கே பார்ப்பான், இன்னபோது இவ்வழி நோக்கும் என்பதை உன்னலர் பாவநிலத்திலே உள்ள பயத்தின் காரணமாக அவன் பார்க்கும் பொழுது இவர்கள் வணங்க வேண்டும், பார்க்கும் பொழுதெல்லாம் வணங்க வேண்டும். அடிமை வாழ்வு, அகங்காரம் அதிகம் பிடித்தவன் ராவணன். முக்கோடி வானாள், முயன்றுடைய பெரும் தவம், 33 கோடியரும் வணங்கக்கூடியவன் ஆகினாலே உச்சத்திலே இருக்கிறான், தன்முனைப்பின் உச்சத்திலே இருக்கிறான். அவன் பார்க்கும்போது வணங்காவிட்டால் தண்டனை ஏற்படும் என்பதனாலே எப்பொழுது பார்த்தாலும் தலையை வணங்கி கொண்டு கையை தலைமையிலே வைத்துக் கொண்டு கர தலம் சுமந்த உச்சியர் என்கிறான் கம்பன். ராவணன் அப்படி திரும்பி பார்த்தால் போதுமாம், என்ன செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்பார்களாம். ஒரு பக்கத்திலே
நாரதனை போல வீணை வாசிக்கக்கூடிய கலை வல்லவர்கள் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீணையின் நரம்பிலை விளைத்த தேமரை வாணியின் நாரதன் செவியின் வார்க்கவே. இப்படி அங்கே சமீரனை சொல்லக்கூடிய வாயு தேவன் சுகாதாரத்துறையை கவனித்துக் கொண்டிருக்கிறானாம். நரைமலர் பாவும் தேனும் மணியும் முத்தும் தரையிடை உகாத வண்ணம் தாங்கினன். அதுக்கு கீழே வராதபடி வாயு தேவன் காப்பாற்றினானாம். வருணன் வேலைக்காரனாக இருக்கிறார். பொன் என்று சொல்லக்கூடிய வியாழன் தேவகுரு, வெள்ளி என்கிற சுக்கிரன் அசுரகுரு, அத்தனை பேர்களும் தேவர் என்பவர் யாவரும் இத்திருநகர் இறைவருக்கு ஏவல் செய்கின்றனர் என்று பின்னாலே சுந்தரகாண்டத்திலே பார்க்க போகிறோம். இப்படி இருந்தனன் அருந்தவம் உடைய பொருந்திய ராவணன் அந்த சமயத்திலே அழுது கொண்டே வருகிறாள். முதல் முதல் அழுகிறாள். உடதிசை செக்கரின் சேர்ந்த கூந்தலால் வடதிசை வாயிலின் பந்து தோன்றினாள். கம்பனுடைய வார்த்தைகள் அழகு. குடதிசை செக்கரின் சேர்ந்த கூந்தலால் மேற்குவான செவ்வானம் போல மேற்கிலே உள்ள செவ்வானம் வடக்கு வாயிலே வந்து தோன்றினாள் என்று அங்கே அழகாக கூறுகிறார். குடதிசை செக்கரின் சேர்ந்த கூந்தலால் வடதிசை வாயிலில் வந்து தோன்றினாள். அப்படி வந்த உடனே அனைவரும் நடுங்குகிறார்கள். நெருப்பெல விழித்து வாய் மடித்து நிற்கின்றார். புகழ்வது ஒரு சிலர், என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ராவணன் தங்கைக்கு இந்த கதியா? ஆபத்து வந்து விட்டது, உலகத்துக்கே ஆபத்து வந்து விட்டது. அந்த ஆபத்து இந்திரன் மேலதோ உலகம் என்ற பேர், அந்தனல் மேலதோ ஆகியானதோ சந்திர மௌலிபால் தங்குமே கொலோ அந்தரம் என்று நின்று அழகின்றார் சிலர். அந்தரம் என்றால் தீமை, முடிவு. யாருக்கு தீமை வரப்போகிறதோ, இந்திரனா பிரம்மனா சிவனா விஷ்ணுவா, யாருக்கு? செப்புரற்கு உரியவர் செவ்வர் யாருளர் அப்புறத்து அண்டத்தோரார் என்றார் சிலர். ராவனுக்கு எதிரியா? ராவனை எதிர்த்து விட்டு அவர்கள் உயிர் வாழ முடியுமா? ராவணன் தங்கை மூக்கறிபட்டு நிற்கிறாள். என்னையே ராவணன் தங்கை என்றபின் அன்னையே என்று அடிவணங்கள் இன்றியே உன்னவே ஒண்ணுமோ ஒருவரால் இவள் தன்னையே இங்கனல்கான் என்றார் சிலர். அழகான கற்பனைகள். சிலர் சொன்னார்களா, ராவணன் தங்கையாகிய சூர்பனகை மூக்கை வேறொருவர் அறுக்க முடியுமா? இவளே அறுத்துக் கொண்டிருப்பாள், தன்னையே அறிந்தனள் தான். எனவே ஏற்கனவே இந்திரனே என்ன செய்கிறான், போரிலான் புரந்தரன் ஏவல் புண்டனன் அருளான் நீமியான் ஆற்றல் தோற்று போய் நீறினான் நெருப்பினான் பொறுப்பினான். முக்கோடி வானவர்களும் பயந்து விட்டார்கள். முதலாவார் மூவரின் சொல்லக்கூடிய பிரமன் திருமால் சிவனும் பயந்து ஓடினார்களே. எனவே சிலர் சொல்லுகிறார்களாம், இன்றுதானே முதல் முதல் இலங்கையிலே அழுகுரல் கேட்கிறது, அதுக்கு முன்னே அழுகுரலே கேட்காது. என்ன குரல் கேட்கும்? முழவினில் வீணையில் முரணல் யாழினில் தழுவிய குழலினில் சங்கில் தாரையில் எழுகுரலின்றிய என்றும் இல்லாது ஓர் அழுகுரல் பிறந்தது அவ்விலங்கைக்கு என்றரோ. மக்களம் கேட்கும், வீணை கேட்கும், யாழ் கேட்கும், குழல் கேட்கும். முழவினில் வீணையில் யாழினில் குழலினில் சங்கில் தாரை எழுக்குரல் இப்படித்தானே கேட்கும். அழுகுரல் பிறந்தது
அவ் இலங்கைக்கு அன்றரோ. எல்லோரும் சூர்ப்பனகை காலிலே விழுகிறார்களா? இந்த நிலை எங்கே கொண்டு விடுமோ என்று பயப்படுகிறார்களா? மங்கையர்கள் அழுகிறார்கள். இந்த சமயத்திலே ராவணன் அருகிலே நெருங்கி வந்த சூர்ப்பனகை கீழே விழுந்து குறைகிறார். பொங்கினி கரும்புடல் விழுந்தனர் குறைந்தாள். விஷயங்களெல்லாம் நடுங்குகின்றனவா? அருக்கனும் வயப்பா ஆடின குளத்தில் ஓடின இசைக்கரிகள் இசை யானைகள் எல்லாம் சிலிர்க்கின்றனவா? மடித்த விலவாய்கள் தோறும் வந்து புகை முந்த துடிக்க தொடர் மீசைகள் சுருக்கொள உயிர்ப்ப கடித்த கதிர்வாலை இரு மின்னகல மேகத்திடித்த ஒரு ஒத்து யாவர் செயல் என்றன். இடி இடிப்பது போல பேசுகிறான் ராவணன். யாவர் செயல் என்றன். அதுக்கு பதில் சொல்லுகிறாள் கானிடையடைந்து பூவி காவல் பூரிகின்றார் மீனுடை நேடும் கோடியினோனையர் மேல் கீழ் உனுடை உடம்புடமையோவுமையில்ல மானிடர் தடிந்தனர்கள் வாழ்வுருவி என்றாள். மானிடர் தடிந்தனர்கள் வாழ்வுருவி என்றாள். உன்னுடைய உடம்பு உடமையோவுமையில்ல உன்னுடைய உடம்பு சதையும் இரத்தமும் சாதாரண மனிதர்கள் அவர்கள் என்னை வாழினாலே இப்படி அறுத்து விட்டார்கள். செய்தன்மர்கள் மானிடர் என திசை அனைத்தும் எய்த நகை வந்த தேரி சிந்தின கண்ணெல்லாம் நொய்தவர் வலித்தோ இன்னும் வந்த மொழி ஒன்றோ பொய் தவிர் பயத்த ஒளி புக்க புகழ் என்ற. அப்படியா? மனிதர்களா? மனிதர்களா இத்தகைய செயலை செய்தார்கள்? யார் அவர்? உண்மையை சொல். அன்பர்களே, எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கம்பன் ஆழ்வாராக மாறிவிடுவார். அது எந்த இடம் என்று கவலை இல்லை. ராமன் இடுக்குவரம் சீதைக்கு அயோத்தி என்பது போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கம்பன் கம்பனாட்டு ஆழ்வாராகி விடுவார். இங்கே யார் உன்னை இப்படி அங்கபங்கம் செய்தது, உன்னுடைய உறுப்புகளை சிதைத்தது என்று ராவணன் தன் தங்கையிடம் கேட்ட உடனே கம்பன் அந்த ராமனையும் லட்சுமணனையும் வர்ணிக்கக்கூடிய நிலையிலே ஆழ்வாராக மாறிவிடுகிறார். ஒப்பர்மணி மேடிவடமேறு தன்னெழிப்பீரல் தாயின் வழி தன்னல் என்னதன இப்போது வீசைப்பதுலகேன் நல்மத மழிப்பர் ஓரிமைப்பின் நனிவில்லல் மன்மதனை ஒப்பர் மணிமேனி வடமேறு தன்னையில் அழிப்பதின தாளின் வழி தன்னால் என்னதனை இப்பொழுது இழைப்பதை உலகேனின் நல்மத மழிப்பர் ஒரி இமைப்பின் நனிவில்லால். அவர்கள் பார்ப்பதற்கு மன்மதனைப் போல இருப்பார்கள். ஆனால் மேருவையே அழிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் என்னவகான வார்த்தை தேசிகள் திரள் தாளில் வழி தன்னால் வடமேறு தன் எழிலழிப்பது என்னதனை இப்போது இழைப்பது. இரவு 14 உலகங்களும் அவரை போன்றவர்கள் கிடையாது. வந்தன்னை முன்னித்தல்லை பாதுகையர் வனக்கு இன்று கந்த மலரை பொது கண்ணல் கழல் கையர் அந்த மில்கவ தொழில ஆரவரை ஒப்ப வந்தனை முன்னித்தலைவர் பாலுடையர். முனிவர்களை வணங்கக்கூடியவர்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கடும். எங்கே வணங்க வேண்டுமோ அங்கே வணங்குவார்கள். முனிவர்களை வணங்கக்கூடியவர்கள் வந்தனை முனித்தலைவர் பாலுடையர்.
வானத்து இந்திவோ முகத்தம் மதிவதன சந்திர பிம்பமே என்பார்கள். சந்திரனை போன்ற முகத்தை உடையவர்கள். எரி நீரில் எழுநாள கந்த மலரை பொருள் கண்ணர் தாமரை கண்ணர் கடல் கையல் கந்தமலரை பொருள் கண்ணல் கடல் கையல் கண்களும் தாமரை கால்களும் தாமரை கைகளும் தாமரை கமல முகம் அந்த தொழிலர் தவமே புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தவம் என்பது இரண்டு அர்த்தம் இருக்கிறது. சாதாரண மனிதர் செய்வது வெறும் தவம், இவர்கள் செய்வது அருந்தவம். நல்லவர்களை காப்பது, கெட்டவர்களை அழிக்கக்கூடிய இறைவனுடைய தவம். இன்னும் அழகாக பேசுகிறார். முக்கியமான பகுதி இது, கவனிக்க வேண்டும், ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ராமனுடைய அழகை அப்படியே கண்முன்னாலே கொண்டு வருகிறாள் சூர்பனகின் மூலம் கம்பராட்டாள். மார்பின் அணி மூலர் வர்க்கலைய வார்கழல் மார்பின் அணி நூலர் விற்கலைய வேதம் உரை நாவல் தனிமையர் விற்கலையர் வேதம் உரை நாவல் தனிமையர் உட்கலையர் உனக்கு அஞ்சாதவர்கள் உட்கு யாரு? எத்தனை தேவர்கள், எத்தனை சித்தர்கள், எத்தனை சின்னவர்கள், எத்தனை சிந்துரர்கள், அத்தனை பேர் உன்னிடத்திலே வணங்குகிறார்களே, அப்படிப்பட்ட உனக்கு பயப்படாதவன் உட்கலையர் உன்னை ஓர் புகழ் துணையும் உன்னார் சொற்களை என தொலைவில் தூணிகள் சுமந்தார் சொற்களை என தொலைவில் தூணிகள் சுமந்தார். எப்படி ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்று கவிஞர்கள் நாவிலே அந்த கலைவர்கள் சொற்கள் மூலம் நடனமாடுகின்றார்களோ, அப்படி இந்த எம்பெருமான் ராமனுடைய திருக்கைகளிலே சரங்கள் அம்பு கூட்டங்கள் விரைவாக வரும். வற்கலையர்வார்கள் மாதிரி மூல விற்கலையர்வே நம்முடைய அவர் தனி மெய்யர் உட்கலையர் உன்னை ஓர்த்துகள் துணையும் உண்ணான் சொற்களை என தொலைவில் தூணிகள் சுமந்தார். கம்பன் ராமன் என்னும் சுந்தர தடாகத்திலே சுந்தர கடலிலே நின்றுகிறார். அந்த ராமனுடைய அழகு, அந்த அலைகள் அவனை மோதி பார்க்கின்றன. இவன் சொல்லலையாலே அதை அப்படியே நமக்கு காட்டுகிறான். மாறர் உரலே இருவர் ஓர் உலகில் வாழ்வார் மாறர் உரலே ஒருவர் மாறர் உளரே இருவர் ஓர் உலகில் வாழ்வார் வீர உளரே அவரில் அதனில் வல்லர் ஆரொருவர் அன்னவரை ஒப்பவர்கள் ஐயா ஓர் ஒருவரே இறைவர் ஓவரையும் ஒப்ப அந்த ஒரு வரிக்கு ஈடாகுமா கம்பர்வார் ஓர் ஒருவரை இறைவர் மூவரையும் ஒப்ப அந்த ஒருவரே பிரம்மனாக இருப்பான் சிவனாக இருப்பான் இருப்பூரே ஒரு மன்மதனியா உண்டு. ஆனால் இங்கே இரண்டு மன்மதர்கள் ராமலட்சுமணர்கள் இருவராய் வந்தார் என்னும் மே நின்ற ஒரு குறிக்கோளோடு இங்கே வந்திருக்கிறார்கள். ராவணனுக்கு உணர்த்துகிறாள் சூர்பனகை. ஆறுமணம் அஞ்சின மரக்கரை எனச் சென்று ஏறு நெறி எந்த நெறி எம்ப உலகெல்லாம் வேறும் என உங்கள் குலம் வேறொரு மதங்கள் கோரும் என முந்தை ஒரு சூருறவு கொண்ட அரக்கர்களை ஐக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் ஐயா. அப்போ ராவணன் தன்னைத்தானே பைத்துக் கொள்கிறார். இதிலே தங்கை எழுது கொண்டு நிற்கிறாள், தொழுது கொண்டு நிற்கிறாள். ராவணன் தன்னைத்தானே நான் இருக்கிறேனே நான் இருக்கிறேனே நானும் இருக்கிறேனே மூலும் குலதாய பழியம் வயில் முடித்தோர் ஆளும் குலதாம் அவரது அருமையும் உண்டாம் வாழும் உளது ஓத விட உண்டவன் வழங்கும் நாளும் உள தோளும் உள நானும் உளன் அன்றோ மூலும் குலதாய பழியன் வயில் முடித்தோராளும் உளத என்னை சேர்ந்தவர்கள் என்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர்களை அழித்துவிட்டவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவரது அருமையும் உண்டாம் வாழும் உளது என் கையே வாழ்க்கிறதே சாதாண்மை இல்லாத வேளாண்மை
வேடிக்கை வாழாமை போல கெடுமை என் கையில எழுத்து இலக்கு வாழ் இலக்கு தண்டு வா அழுங்கூட எம்பெருமான் கொடுத்த வயசு இருக்கிறதே காலம் இலக்கு இருக்கிறது ஓ உதவிடம் உண்டம் வழங்கும் நாடு கூட தோளும் கூட எனக்கு எதற்கு உடம்பு எனக்கு எதற்கு தோல் எனக்கு எதற்கு வாழ்நாள் பத்து பத்துள தலைப்பகுதி தோள்கள் பல அன்றே எதற்கு நான் பத்து தலையை வைத்திருக்கிறேன். அப்பொழுது ராவன் கேட்கிறார், கரண் பூஷணம் திருசஸ் இருந்தார்களே அவர்கள் உதவிக்கு வரவில்லையா என்று கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், தாருடை தானையோடு தம்பியர் தமையன் செய்த போரிடை மடிந்தார் என்ற உரை செய்தி புகாதவன். அவள் இறந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுதே கோபம் வருகிறது, கண்களை அளவு படுக்கிறது. நீ என்ன குற்றம் செய்தாய், நீ என்ன குற்றம் செய்தாய், நீ இட இழைத்த குற்றம் என்னை கொள், இன்னை வாழிடையிடரும் மூக்கும் வலிந்தவர் கொய்ய நீ இழைத்த குற்றம் என் கொள், என்னை இந்த அளவுக்கு அங்கபங்கப்படுத்த நீ என்ன செய்தாய் என்று கேட்ட பொழுது இதுதான் கூர்பலகை சூழ்ச்சி. இதுவரை அவள் ராவன் ராமன் மேலே காதல் கொண்டதனாலே ராமனை அடைவதற்காக சென்ற சூர்பனகை தோற்று, அவளாலே அனுப்பப்பட்ட படைகள் தோற்று, இப்பொழுது ராவணத்திலே சஞ்சம் புகுந்திருக்கிறார். இப்பொழுது அவள் வஞ்சம் மிகுந்த நெஞ்சினலாகி மாற்றி பேசுகிறாள். இதுதான் சூழ்ச்சி, சூர்பனகையின் சூழ்ச்சி. என்ன சொல்கிறாள் தெரியுமா, என்பயினூற்ற குற்றம் யாவர்க்கும் எழுத உண்ணாத தன்மையல் ராமனோடும் தாமரை தவிர போங்கள் மின்வையும் மருங்கு கொண்டாள் வேர்வையும் தோள் கொண்டாள் பொன்மையும் மேடி கொண்டாள் பொருத்தினார் புகுந்தது என்ற ராமன் மிக அழகன்தான். ஆனால் அந்த அழகனோடு ஒரு திரிக்கிறாள், மின்மையின் மருங்கு கொண்டல் மின்னலிடை வேய்வையின் மென்தோல் கொண்டல் மூங்கிலிடை மூங்கில் தோல் பொன்வையின் மேனி கொண்டல் பொன் போன்ற திருமேனி இரண்யவர் நாம் ஹரிணி அவளை நான் உனக்காக எடுத்தவரை எண்ணினேன் அதனால் வந்த போல் என்கிறார். ஆரவள் என்னலோடும் அரைக்கியுமையாழித்தேரவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததமா பேரவள் சீதை என்று வடிவெலாம் பேசலுற்றாள். சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சூர்பனகை ராவணனை அவனுடைய இயலத்தன்மை வீக்னஸ் புரிந்து கொண்டு போதையேற்றுகிறாள். காமம் உடலும் பாடல்கள் என கழிக்கையும் சொல் கல்லை விட மயக்கக்கூடிய இனிய சொல்லையுடையவள் தேமல நிறைந்த கூங்கல் தேவர்க்கும் அணங்குமாம் என்ன தாமரை இருந்த தைகள் லக்ஷ்மி தேவியை போல இருக்க காண வேண்டும் லட்சம் கண்கள் சீதா தேவியின் காலுக்கு நிகராமோ பெண்கள். ராம நாடகத்திலே பாடு அருணாச்சலக்கண்டாயை சொல்லுகிறார். பெரியோர்களே, ஏற்கனவே ராமனை பற்றி சூர்பனகை சொல்ல கேட்டோம். இப்பொழுது பாருங்கள், சீதையை ஒரு பெண்ணை இன்னொரு பெண் போகிறாள் ராவணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மஞ்சக்கும் அழகபோதி மலைவக்கும் வடித்த கூந்தல் பஞ்சக்கும் வடிக செய்ய பவளத்தில் விலகளை அம்சொற்கள் அமுதில் கொண்டவள் மைது கஞ்சத்தின் அளவித்தேனும் கடலினும் பெரிய கண்கள் தன்னித்துக் கொண்டே வருகிறாள். பாதாதி கேசமாக கேசாதி பாதமாக மஞ்சொக்கும் அழகவோதி மலை ஒக்கும் வடித்த கூந்தல் மேகத்தைப் போல மழையைப் போல பஞ்சொக்கும் மடிகள் செய்ய பவளத்தின் ஈசனார் கண்ணின் வந்தான் என் மீது ஈழத் சொல் இவ்வாசனார் ஓதியாலை கண்ணன பேசலாம் தகமைத்து அல்லா பெரும் பிணி பிணிப்பணி இந்த ஆசையால் அணிந்து தெரிந்தான் அனந்தனம் உருவம். காமதேவனான மன்மகன் ஏன் எழுந்தான் தெரியுமா, இந்த பெண்ணை பார்த்து விட்டுத்தான்.
அண்ணா நான் எப்படி என்ன சொல்லுவேன், தோழையே சொல்லுகேனோ, சுடமுகத்துலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ, அல்லவை வகுத்துகேனோ, மிளகும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றேன் அலையே கழிகின்ற நான் உனக்குழைப்பதென்னோ. தனித்தியா அவளை புகழ முடியாது, நீயே போய் பார்த்துக்கொள். ஏனென்றால் வில்லுக்கும் உதல் என்றாலும், வேலுக்கும் விழி என்றாலும், பல்லுக்கும் முத்தென்றாலும், பவனத்தை இடர் என்றாலும், சொல்லுக்கும் பொருள் ஒவ்வாதால் சொல்லலா உவமை உண்டோ, நெல்லுக்கும் புழி என்றாலும். நெல் எப்படி இருக்கணும்? பிள்ளை போல இருக்கும் என்று சொல்ல முடியுமா? இன்னொரு இனம்தான் வில்லுக்கும் இதழ், வேல்வக்கும் விழி, பல்லுக்கும் முத்து, பவளமே இதழ். இப்படி சொன்னால் அது சரியாக இருக்காது. என்ன இந்திய வசதியை பெற்றான், இரு மூன்று வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான், தாமரை சங்கனானோ செந்திருமகளை பெற்றான், சீதையை பெற்றான், நீயும் மந்தரம் பாட்டின் நன்மை அவற்றிலை உனக்கே ஐய. அருமையான பாட்டு, அருமையான கம்பனுடைய பாட்டு. இந்திரன் சதியை பெற்றான் சசிதேவி, இந்திரன் மனைவி. சசிதேவியை இந்திரன் பெற்றான், இருமூன்று வதனத்தோன் தன் தந்தை ஆறுமுகக் கடவுளின் தந்தையாகிய சிவருமான், உமையை பெற்றான் பிரமதேவன், தாமரை செங்கனானும் செந்திரு மகளை பெற்றான். அதாவது திருமால் தாமரை செங்கனான் திருமால் செந்திரு மகளை பெற்றான், இந்திரன் சசிதேவியை பெற்றான், முருகனுடைய தந்தையாகிய சிவபெருமான் உமையை பெற்றான், லக்ஷ்மியை மகாவிஷ்ணு பெற்றார், நீயும் சீதையை பெற்றுவிட்டாய் என்கிற அந்தரம் பார்க்கில் நன்மை அவற்றிலே உனக்கே ஐயா. அருமையான வரி, கவனிக்க வேண்டும் வரி, இந்த வரியை கவனியுங்கள். அந்தரம் பார்க்கில் நன்மை அவர்க்கு இதை உனக்கே ஐயா. உரிமை பார்த்தால் உனக்குதான் நன்மை என்று சொல்வது போல முதலிலே சொல்லுகிறார். கவனித்து பார்த்தால் அந்தரம் பார்க்கின் நன்மை அவர்க்கு இலை உனக்கே ஐயா என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அதை என்ன சொல்லுகிறார்கள், அதிலே ஒரு முரண் இருக்கிறது. அந்தரம் பார்க்கில் முடிவிலே நன்மை அவர்க்கு இல்லை உனக்கே ஐயா. இப்படி இதை சொல்லிவிட்டு போக வந்தேன், நான் இறந்து போக போகிறேன். சொன்னதின் உயிரை இனிப்பான் துண்டவன் என்ன சொன்னாள். ராவணன் கவனிக்க வேண்டும், இதுதான் சூர்பனையின் சூழ்ச்சி பலிக்கிறது. சூர்பனையை என்ன செய்கிறார் தெரியுமா? முதலிலே ராமன் ராமனை அடைய வேண்டும் என்று என்கிறார், அது எளிது என்று என்கிறாள். ராமனை அடைய முடியவில்லை, அங்கே சீதையை பார்க்கிறாள். உங்கள் மூக்கும் காதும் அறுபடுகிறது, இப்போ என்ன நின்றுவிட்டால், நமக்கு ராமன் கிடைக்காவிட்டாலும் ராமன் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய, ராமனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய சீதையை அழிக்க வேண்டும். இங்கே ராவணன் எனக்கு ராமன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சக்தி வராது. எனவே அவனை தூண்டுவதற்காக சீதையின் அழகினை சொல்லி சீதையை ராவன் அடைந்து விட்டால் ராமன் தனியாவான், ஒருவேளை மனம் மாறினாலும் தாம் அடையலாம் என்ற ஒரு கணக்கு, தப்பு கணக்கு போடுகிறாள். இங்கே காவனும் காமதெறியனாகிறான், அதை அழகாக சொல்லுகிறான் கம்பன். சூர்பனகை ராவனிடத்திலே சீதையை பற்றி அழகையெல்லாம் சொன்னதனாலே இப்பொழுது ராமன் மன ராவணன் மனதிலே சீதை என்ற இதுவரை காணாத ஆனால் சூர்பனகையால் காட்டப்பட்ட ஒரு அற்புதமான உருவம் வந்து விடுவதனாலே ராவணன் காமவெறியனாகிறான். கோபமும் மரணுமான கொதிப்புமின்றி இணைய எல்லாம் பாவ நின்ற இடத்தில் இல்லா பெற்றி போல் அசுவிந்தர பத்தும் பறந்துவோம் என்று சொல்வது போல அவருடைய கோபம் போய்விட்டதாம், அவருடைய வீரம் போய்விட்டதாம், அவருடைய மானமும் போய்விட்டதாம். பற்று விட்ட தீபம் ஒன்று ஒன்றை ஒற்றால் என்னதான் செயலில் புக்க தாபமும் காமநோயும் கலந்ததன்றி, தாபமும் காமநோயும் ஆறுயிருள் கலந்ததன்றி. இங்கே பார்க்கிறோம் காம நோய் என்ற ஒன்று வந்ததனாலே
எல்லாமே மறந்து விட்டது அவனுக்கு. அழகாக சொல்லுகிறார் கம்பர், கடனையும் மறந்தான் தங்கை மோக்கினை கடிந்து நின்றான், உரனையும் மறந்தான் உற்ற பழியையும் மறந்தான் வெற்றி அரணையும் கொண்ட காம நம்பினால் உன்னை பெற்ற வரனையும் மறந்த கேட்ட மங்கையை மறந்திலாத. கரணையும் மறந்தான், கரன் என்ற சிறந்த வீரன் பஞ்சவட்டியிலே சூர்பனையால் தூண்டப்பட்டு ராமனால் அழிந்து போனான், அதை மறந்து விட்டான். கரம் அழிவை மறந்து விட்டான். கரணையும் மறந்தான் தங்கை மூக்கினை கடிந்து நின்றையும் மறந்த தங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய ராம லட்சுமணர்கள் அதிலே லட்சுமணனுடைய வீரத்தையும் மறந்து விட்டான். உற்ற பழியையும் மறந்தான். இதனால் நமக்கு ஏற்பட்ட பழி இருக்கிறதே, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் உயிர் நீப்பர் மானம் வரி நின்றானே அதையும் மறந்தான். வெந்தி வெற்றி அரணையும் கொண்ட காமனம்பினர் உன்னை பெற்றவரனையும் மறந்த அரணையும் கொண்ட காமனம்பினால் இவர் குறிப்பை தருகிறான் கம்பன். சிவனையே மயக்கியவன் காமன், எனவே ராவன் மயங்குவது அதிசயமல்ல என்கிறான். அப்படிப்பட்ட வரம், அந்த வரமும் உன்னை பெற்றவரனையும் மறந்தார். அதாவது எந்த பெண்களையும் வலிமையாக அடையக்கூடாது என்ற ஒரு வரம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் மறந்து கேட்ட மஞ்சளை மறந்துதான். அடுத்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறான் கம்பன். மயிலுடை சாயலானை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதம் இதயமாம் சிறையில் வைத்தான். எயிலுடை இலங்கை நாதம் இதயமாம் சிறையில் வைத்தான். சீதையை ராவணன் பின்னாலே மயக்கி மாதீசனை அனுப்பி ஏமாற்றி இலங்கைக்கு கொண்டு வந்து சீதையை சிறையில் வைக்க போகிறார். ஆனால் இங்கே கம்பன் அழகா சொல்லுகிறான், எங்களுடைய இலங்கை நாதன் மயிலுடை சாயல அலை வஞ்சியா முன்னம் இதயமாம் சிறையில் வைத்தான். வஞ்சனை நடந்து நேரடியாக சீதையை தூக்குவதற்கு முன்னாலேயே மனதிலே சிறை வைத்தான். கவனிக்க வேண்டும் அன்பர்களே, கம்பருடைய காவியம் அற்புதமானது. பின்னாலே சொல்லுவான், கரந்த காதல் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவிற்றோ ஒருவன் வாழி தேடுகிறதா அந்த ராமபானம் பின்னாலே கம்பன் சொல்லுகிறார். இதை அப்படியே அங்கே சரியாக கவனம் வைத்துக் கொண்டு அங்கே பேசுகிறார். இங்கே இதயமாம் சிறையில் வைத்தான். ராவணன் மனதிலே சீதை புகுந்து விட்டால் இல்லை, சீதை ராவணன் தன் மனதிலே புகுத்திக் கொண்டு விட்டான். ஏன் கேட்டான், இது எது வலியனாலும் மேல் கூட விளைவினாலும் பதிவுரு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதிவுரு பொறியின் வைய காமனோ கல்வி நோக்க மதிவி மறைய சீத தீமை போல் வளர்ந்ததன்றே. இங்கே ராவணன் கூறுகிறான், அந்த சீதை மேல் உள்ள காம நோயை தடுப்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ சந்திரனை கொண்டு வா என்கிறார். அந்த சந்திரன் இன்னும் வெப்பத்தை அதிகமாக்குகிறான், சூரியனை வா என்கிறார். இப்படி குளிர் சோலைக்கு செல்லுகிறார், சந்தனத்தை நாடுகிறார், இளந்தரையை கொடுக்கும்படி சொல்லுகிறார். தன்னை மறந்து சீதையினுடைய உருவம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறார். சந்திரகாந்த மண்டபத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார், சென்றதை அழைக்கிறார், பிறகு சென்றதையும் திட்டுகிறார். இப்படி பலவாறு காம நோயை தீர்ப்பதற்கு முயன்று முடியாமல் கடைசியாக கொஞ்சம் தன் நிலை பெற்று மந்திரிகளை அழைத்து
யோசனை செய்கிறான். எப்படியாவது சீதையை அடைய வேண்டும். மேல் தருகழு கச்சீதை மெய்யருள் புனையேன் என்றால் அக்கலால் அடுத்ததென் நாம் அமைச்சரி கொள்கின்றான். சீதையை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக ஆலோசனை செய்கிறான். அப்படி செய்து கடைசியாக முடிவு செய்கிறானாம். வந்த மந்திரிகளோடு மாசரமணத்தின் எண்ணி சிந்தையில் நெஞ்ச செய்யும் செய்தையன் தெளிவில் நெஞ்சம் அந்தரம் செல்வதன்றோர் விமானத்தில் ஆறுமின்றி இந்தியம் அடக்கி நின்ற மாரீசன் இருக்கை சேர்ந்த மாரீசன் இருக்கை சேர்ந்த அருமையான கவி காவியம் கம்பன் காவியம். இந்தியம் அடக்கி நின்ற மாரீசன் மாரீசனோ அரக்கன்தான். ராமனாலே பல சமயங்கள் தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் அவன் இப்ப எப்படி இருக்கிறான்? இந்தியம் அடக்கி நின்ற மாரீசன் ரிஷிகேசனாகிவிட்டான். மாரீசன் இந்திரியங்களை அடக்கி இருக்கிறான். அவனிடத்திலே இந்திரியங்களை அடக்காமல் இருந்த லசகண்டனாகிய பத்து தலை ராவணன் பற்றுதலோடு சீதை மேலுள்ள பற்றுதலோடு மாரீசனுடைய இருக்கைக்கு செல்லுகிறானாம். விதியின் விளையாட்டு அற்புதம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மாரீசனும் ராவணனும் இந்த தலைப்பிலே தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கம்பனுடைய காவியம் அற்புதமாக ராமனுடைய பெருமையும் மற்றவருடைய தீமையும் நமக்கு சொல்லிக்கொண்டே செல்கிறது. ராமச்சரணத்தை முன்னின்று நினைந்து நாமும் காமம் அழிந்து வாழ்வோமாக என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சில் காமம் அழிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திரு நன்மையை பொன்மையினாவும் புகழ்ந்திடுவோ தினம கொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாற்றிழ வாழ்த்தொழி சூழ்வகுடாரண்யமே மங்களாசாதன வரை மதாச்சாரிய உருவமே சர்வேசபூர் வைராச்சாரியாஸ்துமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.